வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உடனே மேக் பண்ணுறது காரணம், இப்போ தான் இந்த ட்விட்டரை பற்றி போட்டிருந்தேன். அதில் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் மைனஸ் எப்படி எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ உடனே மேக் பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த டைப் ட்விட்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு தான் எப்பயுமே ப்ளஸ் வரும், இது லெஃப்டில் வந்து மைனஸ் வரும். இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு இது வந்து பசர் டைப் ட்விட்டரில் வந்து இப்படி வரும். மேக்னெட் டைப்பு இந்த மாதிரி ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ப்ளஸ் மைனஸு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் மென்ஷன் பண்ணாட்டினாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடு தான் ப்ளஸ் வரும், இது மைனஸ் வரும். சரி, இந்த ட்விட்டரை பற்றி போட்டிருந்தேன், இதுலேயும் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு இன்ஃபீல்டாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வரும்னு சொல்லியிருந்தேன். இதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வயர் வருது பார்த்தீங்களா, இந்த வயரில் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு ஒயர் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு ஒயர் வந்து சிகப்பாக இருக்கும். இது வந்து காப்பரு, இது வந்து சில்வரு. இந்த காப்பர் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இந்த ஒயிட் வந்து மைனஸ், சிகப்பு வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி தான் இந்த ட்விட்டர்லையும் இருக்கும் பாருங்க, ஒன்று வந்து ஒயிட்டு, ஒன்று வந்து சிகப்பு. அதாவது நான் சொல்கிறது அந்த கம்பி அப்படி தான் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த டவுட் உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.